வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் மூன்று டி டுவெண்டி போட்டிகளை முடித்துக்கொண்ட இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் அடுத்ததாக நடைபெற இருக்கும் 4 மற்றும் 5வது டி டுவெண்டி போட்டிகள் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் அமெரிக்காவின் புளோரிடாவில் நடைபெற உள்ளது. ஆனால் இரு அணி வீரர்களுக்கும் அமெரிக்கா செல்வதற்கான விசா கிடைக்கவில்லை என்பது பெரும் தலைவலியாக இருந்தது. இந்நிலையில் நேற்று இரு அணி வீரர்களும் கயானாவின் ஜார்ஜ் டவுனுக்கு சென்று அமெரிக்க தூதரகத்தை சந்தித்து விசா பெறும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அதன்படி தற்போது விசா கிடைத்துள்ளதாம். இந்த விஷயத்தில் கயானா கவர்மெண்ட், குறிப்பாக அதன் பிரசிடென்டின் தீவிர முயற்சியால் விசா கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இரு அணி வீரர்களும் அமெரிக்கா செல்கின்றனர். மேலும் கேப்டன் ரோஹித் சர்மா கடந்த 3வது டி டுவெண்டி ஆட்டத்தில் முதுகு வலி காரணமாக ரிட்டையர்ட் முறையில் வெளியேறினார். இந்நிலையில் தற்போது அவர் முழுவதுமாக குணமடைந்து விட்டதாகவும் அடுத்த 2 போட்டிகளில் விளையாட தயாராகி விடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.